பாண்டியன். இன்று கதையும் கருத்தும். ஒரு முறை கொள்ளைக்காரனாக இருந்த வயதான ஒரு தந்தையிடம் அவருடைய மகன் கேட்டான், அப்பா, உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் எனக்கு உங்களுடைய தொழிலை கற்றுத்தாருங்கள் என்றான். உடனே அவனிடம் ஏதும் பேசாமல் அந்த தந்தை அவனை அன்று இரவு ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். மெதுவாக பதுங்கி பதுங்கி அந்த வீட்டினுள் இருவரும் நுழைந்தனர். அவனிடம் அந்த தந்தை சொன்னார், இதோ இந்த அறையை திறந்து உள்ளே எட்டிப்பார் என்றார். அவனும் அந்த கதவை திறந்து அந்த அறைக்குள் எட்டி பார்த்தான். அவ்வளவுதான், அந்த தந்தை அவனை அந்த அறைக்குள்ளே விட்டு பூட்டிவிட்டு கிளம்பிவிட்டார். சிறிது நேரத்தில் சத்தம் கேட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் எழுந்து தேடத் தொடங்கினார்கள். அங்குமிங்கும் தேடினார்கள். இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த அறைக்குள்ளே பயந்து ஒளிந்து கொண்டிருந்தான். அவனுடைய தந்தை மேல் கோபம் கோபமாக வந்தது. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த அவனுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவன் பூனை போல கத்த ஆரம்பித்தான். அவ்வளவுதான், அங்கே தேடிக்கொண்டிருந்த ஒரு காவலாளி அந்த கதவை திறந்து என்ன இருக்கிறது என்று பார்க்க எட்டி பார்த்தான். உடனே இந்த திருடன் அந்த காவலாளியை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தான். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அவனை துரத்தி கொண்டு ஓடினர். இப்படியாக தெருவில் இறங்கி ஓடத் தொடங்கிய அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். பின்னாலே அவர்கள் தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்தார்கள். அங்கே இவனுக்கு ஒரு திடீரென இன்னொரு யோசனை தோன்றியது. அருகே இருந்த ஒரு கிணற்றில் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுவிட்டு ஓடத் தொடங்கினான். வந்தவர்கள் அனைவரும் அந்த திருடன் தான் அந்த கிணத்துக்குள் குதித்து ஏதோ உள்ளே மூழ்கிவிட்டான் என்று நினைத்து வீடு திரும்பிவிட்டார்கள். மறுநாள் காலையில் அவன் தன் தந்தையிடம் நேற்று நடந்ததை சொல்வதற்காக அவரிடம் சென்று சொல்லத் தொடங்கினான். அவர் இடைமறித்து, வேண்டாம், கதையெல்லாம் எதற்கு, நீதான் உயிருடன் வந்துவிட்டாயே என்று சொன்னார். ஆம், இப்பொழுது நீ இந்த தொழிலில் மிகவும் நன்றாக தேறிவிட்டாய் என்றார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், திருட்டு என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு கல்வி மட்டும் முக்கியமல்ல. கல்வி மூலமாகவே அனைத்தையும் கற்றுக்கொள்ள இயலாது. அனுபவம்தான் ஒரு மனிதனுக்கு மிக நல்ல பாடம். ஆகவே அவனுக்கு அனுபவபூர்வமாக அதை கற்றுக் கொடுப்பதற்காகவே அந்த தந்தை அவனை நேரில் அழைத்து கொண்டு சென்று அந்த வீட்டில் ஒளிய வைத்தார். ஆம், நாமும் நாம் கற்ற கல்வியை அனுபவபூர்வமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்களுடன் இணைத்து அதை நமது பட்டறிவுக்கு ஏற்றாற்போல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவோம். சரி, இந்த கருத்தோடு இன்னும் ஒரு கருத்தும் கதையும் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சித்தார்த்த பாண்டியன்.